பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்களை கற்பழிப்பது, கடத்துவது, தீயிட்டு கொளுத்துவது, பள்ளிக்கு செல்கின்ற குழந்தையை காணாமல் போனது, பார்த்தால் எங்கேயோ ஒரு இடத்தில் இறந்து கிடப்பது, இந்த ஏழு மாத காலத்தில் தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்ற செய்தி, ஏறத்தாழ 700 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற 7 மாத காலத்தில். ஒரு வகையில் காவல்துறை சரியாக தன் கடமை செய்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, சட்டம் ஒழுங்கு நல்ல முறையிலே இருக்கிறது, பரிசு கிடைத்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று செய்திகளை நியூஸ் பேப்பர் வெளியிடுகிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாக்கெட்டில் இருக்கிற குட்காவை எடுத்து காட்டிய கட்சி திமுக லாரிகளில் ஏற்றுக்கொண்டு டன் டன்னாக கஞ்சா தூளும் குட்காவும் வருகிறது என்பதை மதிப்பிற்குரிய டிஜிபியே ஒத்துக்கொள்கிறார். நான் 3660 பேரை நான் அரசு செய்திருக்கிறேன் என்று அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்குகின்ற பொழுது எங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது? ஒரே நாடு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நடந்து முடிந்த குளிர்கால நாடாளுமன்ற தொடர்கூட்டம் ஏறத்தாழ 25 நாட்களுக்கு மேலாக நடந்தது. பாரத பிரதமர் மோடிஜி தலைமையில் இயங்குகின்ற பாஜக ஆட்சி பல வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதிலே 1-2 நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல் சட்டம் 370, காஷ்மீர் பிரச்சனை. அரசியல் சட்டம் 35வது பிரிவில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து காஷ்மீர் பகுதியில் யார் வேண்டுமானாலும் சொத்து வாங்கலாம், தொழில் செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம் என்ற ஒரு சட்டப்பிரிவு. சிஏஏ குடியுரிமை சட்டம், இது போன்ற சட்டங்கள் இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய மாறுதலையும் புரட்சியையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு சில பேர் மறுப்பார்கள், ஆனால் அதிகம் பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த 2 மசோதாக்களை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்த சட்டம். தேர்தல் சீர்திருத்த சட்டம் என்பது பல வகையான காலகட்டங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். வாக்கு சீட்டிலே வாக்களித்திருக்கிறோம், இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக வாக்களித்திருக்கிறோம். ஆனால் இந்த 2 முறைகளிலுமே போகஸ் ஓட்ஸ் என்று சொல்லுகின்ற தவறான முறையில் சட்டம் ஒழுங்கை மீறி பணபலம், ஆள்பலம், பணபலம் இவைகளை வைத்து கொண்டு அதிகப்படியான முறைகேடுகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்றவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால், ஜனநாயகத்தை வலுவுள்ள ஜனநாயகமாக மாற்றுவதற்கு தகுதியானவர்களை கண்டறிந்து வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாக்கு உரிமையை வேறு விதமாக பயன்படுத்துகின்ற இந்த 75 கால சுதந்திர இந்தியாவில் இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதை ஒரு முடிவு கட்டுவதற்கு, வலுவுள்ள ஒரு ஜனநாயகமாக மாற்றுவதற்கு ஒரே வழி இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பில், அதை அறிமுகப்படுத்தி வாக்கு ஐடென்டி கார்டு, வாக்கு சீட்டு ஐடென்டி கார்டோடு ஆதார் அட்டையும் இணைத்து காட்டினால் அவர் வாக்களிக்கின்ற உரிமையை பெறுகிறார் என்ற சட்டத்திருத்தம். பெரும்பகுதியானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். காங்கிரஸ் மட்டும் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் பேசினார், இதை இணைக்கக்கூடாது, இது குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பது போல் இருக்கிறது என்றெல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார். ஆனால் பெரும்பாலோர் ஏற்றுக்கொண்டு மசோதா சட்டமாக ஆகியிருப்பதன் காரணமாக இந்த ரிஃபார்ம்ஸ் பில் மூலமாக சரியான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும். ஊர் மாறி வந்து, பேர் மாறி வந்து, இறந்தவர் பெயரிலே கூட வாக்களிக்கின்ற இந்த முறையை நிறுத்தியது
பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, அதனுடைய தலைவர் பாரத பிரதமர் மோடிஜி என்பது இந்த நேரத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த பில்லை, இந்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறவர்கள் ஜனநாயகத்தின் மீது பற்று இல்லாதவர்கள். நேர்மையான ஜனநாயகமாக இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்களை தேர்வு செய்வதற்கு இந்த பில் எவ்வளவு ஒரு நேர்த்தியான நல்ல பில் என்பதை ஏற்க மறுக்கிறவர்கள் ஜனநாயகத்தில் அட்டூழியம் செய்து, அநியாயம் செய்து, பணத்தை வைத்துக்கொண்டு, ஆள்பலத்தை, மசில் அண்ட் மணி பவரை வைத்துக்கொண்டு வெற்றி பெற விரும்புகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் தேர்வாகின்ற பொழுது ஜனநாயகம் பலவீனம் அடைகிறது. எனவே தான் பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் வலுவான ஜனநாயகம் அமைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும், அந்த கோட்பாட்டிலும் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பில் லிங்கிங் வித் ஆதார் கார்டு வித் ஐடென்டி கார்டு என்ற ஒரு பில் மசோதா சட்டமாகியிருப்பதை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வரவேற்கிறது. அதில் புதைந்து கிடைக்கிற உண்மைகளை தான் உங்களிடம் சொன்னேன். இரண்டாவதாக, ஒரு பில் 21 வயது அடைந்த பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பது அந்த சட்டம். இதில் சில பேர், அதிலும் எதிர்க்கட்சிகள் எதை எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். 21 வயது வந்த பிறகுதான் ஒரு பெண் விஞ்ஞான ரீதியாக தாய்மை அடைவதற்கு, தாய்மை அடைந்த பிறகு அந்த குழந்தையை, பிறக்கின்ற குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு தகுதியான வயது என்பதுதான். இது வந்து அரசு எடுக்கின்ற முடிவு மட்டுமல்ல, மருத்துவ விஞ்ஞானிகள் வழங்கிய ஆலோசனையின் பேரில் அந்த சட்டமும் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு சில மதத்தினர் அதை எதிர்க்கிறார்கள், ஆனால் காரண காரியமில்லாமல் எதிர்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், ஒரு பெண் தாய்மை அடைகின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தோடு தாய்மை அடைய வேண்டும், சத்தான குழந்தையாக பிறக்க வேண்டும், எடை குறைவான குழந்தைகள் சில குறிப்பிட்ட சதவீதம் எல்லா மாநிலங்களும் பிறக்கிறது, அதையெல்லாம் தடுக்கின்ற வகையிலே எடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகரமான முடிவு, பெண்களை காப்பாற்றுகின்ற முடிவு. அந்த வகையில் இந்த 21 வயது அடைந்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த ஒரு பில் வரவேற்கத்தக்கது. அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த புத்தாண்டு செய்தியில் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, ஒரு நகைச்சுவையான செய்தி 2-3 தினங்களாக எல்லா நாளேதிலும் வந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் முதலிடம் என்று அரசாங்கத்திற்கு சாதகமான நாளிதழெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த 7 மாத காலத்தில் தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்ற செய்தி, ஏறத்தாழ 700 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த 7 மாத காலத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது, எங்கே சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. தமிழகத்தில் கடந்த 7 மாத காலத்தில் நிறைய சிறுமிகளை, 18 வயதுக்கும் கீழே உள்ளவர்களை கற்பழிப்பது, கடத்துவது, தீயிட்டு கொளுத்துவது, பள்ளிக்கு செல்கின்ற குழந்தையை காணாமல் போனது, பார்த்தால் எங்கேயோ ஒரு இடத்தில் இறந்து கிடப்பது, காவல்துறை நண்பர்கள் போக்சோ சட்டத்தை அதிகப்படியாக பயன்படுத்தி வழக்கு தாக்கல் செய்ததெல்லாம் பார்க்கின்ற பொழுது, ப்ரொபோர்ஷனேட்டாக 7 மாதத்தில் இது அத்துமீறலாக தெரிகின்றது. அதிக பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் காவல்துறை சரியாக தன் கடமை செய்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, சட்டம் ஒழுங்கு நல்ல முறையிலே இருக்கிறது, பரிசு கிடைத்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று செய்திகளை நியூஸ் பேப்பர் வெளியிடுகிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவதாக, இந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதிலே தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை என்பதை சொல்வதற்கு, அதிமுக ஆட்சி நடத்துகின்ற பொழுது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது, பாக்கெட்டில் இருக்கிற குட்காவை எடுத்து காட்டிய கட்சி திமுக. ஆனால் இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக, கடல் மார்க்கமாக வண்டிகளில், லாரிகளில் ஏற்றுக்கொண்டு டன் டன்னாக
கஞ்சா தூளும் உட்காவும் வருகிறது என்பதை மதிப்பிற்குரிய டிஜிபியே ஒத்துக்கொள்கிறார். நான் 3660 பேரை நான் அரசு செய்திருக்கிறேன் என்று அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்குகின்ற பொழுது எங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது? நண்பர்களே, இந்த வாய்ப்பை ஒரே நாடு டிவியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாழாகிவிட்டார்கள், பாழாகி கொண்டு இருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த கடமை நம் அனைவருக்கும் உண்டு. இந்த டன் டன்னாக கஞ்சாவும் குட்காவும் இந்த நடமாட்டம் அதிகம் இருக்கின்ற இடம் எது தெரியுமா? கோவில், பள்ளிக்கூடம், கல்லூரிகள். இந்த எதிர்கால மன்னர்கள் என்று ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர்களுடைய வாழ்வை எண்ணி நம்ம வருத்தப்படாமல் இருக்க முடியாது. இதை கேட்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு தந்தையும் என் மகன் இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்களுக்கு உரிமை இருக்கிறது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. அதை தமிழக அரசு பாரபட்சம் இல்லாமல் செய்ய வேண்டும். குறிப்பாக சென்னையில் இந்த கஞ்சா பொடி குட்கா இவைகளுடைய நடமாட்டம் ஏராளம் ஏராளம் ஏராளம். இது சென்னையில் மட்டும்தான் என்று பார்த்தால் கிராம பகுதியில் கூட இது பரவி கிடக்கிறது. இது ஒரு இந்திய நாட்டிற்கு எதிராக பயங்கரவாதிகள் செய்கின்ற ஒரு ஆன்டி இந்தியா, இந்தியாவிற்கு எதிராக செய்கின்றவர்களுடைய எதிர்நாட்டுக்காரனுடைய வேலையாகவும் இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்ற வகையிலே இந்த இளைஞர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உடலையும் கெடுக்கிறார்கள். இந்த கஞ்சா குட்கா இவைகளின் மூலமாக ஒவ்வொரு இளைஞனுடைய உடல் பாதிக்கிறது. உடல் பாதிக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சியும் பாதிக்கும் என்பதிலே நாம் கவனம் செலுத்தி அதை, அந்த நடமாட்டத்தை, கஞ்சா நடமாட்டத்தை நாம் தடுப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அடிப்படையில் ஒரு கடமை உணர்வு இருக்கிறது. ஆனால் திமுககாரர்கள் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று தங்களது ஏடுகளில் எழுதுவது மட்டுமல்லாமல் மாறுதட்டி அதை பேசிக்கொள்கிறார்கள். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வியை தான் நான் சொல்கிறேன். இந்த போக்சோ சட்டம் அதிகமாக பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டில். குட்கா நடமாட்டம், கஞ்சா பொடி நடமாட்டம், கொலைகள் அதிகமாக நடக்கிறது. இதவையெல்லாம் சரியான முறையில் அரசாங்கம் கவனம் செலுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். முதல்வர் காவல்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி மாநில மாவட்ட அளவில் இருக்கின்ற அதிகாரிகளை வரவழைத்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் சட்டசபை நடத்துவதற்கு முன்பாக கூட கூட்டத்தை கூட்டி குற்ற நடவடிக்கைகள் பின்னணிகள் இவைகளை, கிரைம் ரேட் இவைகளை குறைப்பதற்கு என்ன வழிவகை என்று இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர்.